சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க பிரபல சீரியல்களுடைய நேரம் மாற்றம் அப்படிங்கிறது இப்போ வரப்போகுது. ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான அப்டேட் கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் டிவியில் இப்போ நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, அந்த வகையில் இப்போ என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிரைம் டைமில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். நான் பிரைம் டைமில் இப்போ இரண்டு சீரியல்களுடைய நேரம் மாற்றத்தை முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று தாலாட்டு சீரியல், தாலாட்டு சீரியலை பிரைம் டைமுக்கு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல டிஆர்பி வாங்கும். அதுக்கு காரணம் அந்த சீரியலில் நடிக்கக்கூடிய கிருஷ்ணாவும் ஸ்ருதிராஜும் தான். ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி தென்றல் அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருந்தாங்க ஸ்ருதிராஜ் அவர்கள். ஸோ கிருஷ்ணா அவர்கள் ரன் அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருந்தார், தெய்வ மகள் போன்ற சீரியல்கள்லையும் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் அவங்களுடைய பிரைம் டைமில் ஸ்லாட்டில் அவங்க சீரியலை கொண்டு வந்தால் நல்லா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக நான் பிரைம் டைம் ஸ்லாட்டில் இன்னொரு மாற்றம், ஜோடி அப்படிங்கிற ஒரு புதிய சீரியல் வரப்போகுது, அதை பற்றி நான் அடுத்த அப்டேட்டில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சீரியல் வந்து நான் பிரைம் டைமில் தான் வரதா முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ பிரைம் டைமில் ரொம்ப கம்மியான டிஆர்பி வாங்கக்கூடிய சீரியலை மாற்றுறதுக்கு இன்னொரு பிளான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அபியும் நானும் சீரியல் தான் அந்த சீரியல் பிரைம் டைமில் நல்ல டிஆர்பி வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் பிரைம் டைம் போனதுக்கப்புறம் பாதிக்கு பாதி டிஆர்பி தான் வாங்கிட்டுருக்கு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது பிரைம் டைமில் என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். 9 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்த ரோஜா சீரியல் இப்போ கிளைமேக்ஸ் எபிசோட் கொண்டு வர போகிறாங்க. இதனால் ரோஜா சீரியலுக்கு பதிலாக இனியா அப்படிங்கிற ஆலயா மனசாக நடிக்கக்கூடிய ஒரு புதிய சீரியலை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மாற்றங்கள் இருக்குது. அதாவது முன்னாடி வேறு பிளான் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க, 9 மணி ஸ்லாட்டில் எதிர்ப்பு நீச்சல் சீரியலை கொண்டு வந்துட்டு 9:30 இனியா சீரியலை கொண்டு வரலாங்கிறது தான் பிளானு. ஆனால் இப்போ அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, 9 மணிக்கே இனியா சீரியலை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரியல் நேரம் மாற்றம், அதாவது கண்டிப்பாக எதிர்நீச்சல் சீரியல் நேரம் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு 9 மணிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா எதிர்பாராத அளவில் டிஆர்பி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம் இனியா சீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, அடுத்தபடியாக வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சன் டிவியில் ஒரு புதிய சீரியல் வருதுன்னு அப்டேட் வந்துச்சுல நேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீரியல் வந்து இன்னும் ஒரு 50-100 எபிசோட் வரைக்கும் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு சன் டிவியில் கொண்டு வந்திருக்க முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இது மட்டும்தான். ஸோ ஃப்யூச்சரில் ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த டைம் ஸ்லாட்டு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு மறக்காம சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.